மாலையில் ஸ்ரீராம்குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா முருகேசன் நீங்கள் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். திருச்சி திருவானைக்கோவிலேருந்து வரோம். சரி, எனக்கு வந்து ஒரு பொண்ணு ரெண்டு பையனுங்க. சரி, பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி கோயம்புத்தூரில் இருக்காங்க. சரி, இப்போ இந்த பையனுக்கு இது ரெண்டாவது பையனுக்கு பார்க்க வந்திருக்காங்க. சரி சரி, ஆமாங்க. என் பையனுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல அழகான அமைதியான அவனை அனுசரித்து போகக்கூடிய பெண்கள் பெண்ணு வேணும். பெண்ணாக வேணும், பெண்ணு ஆமை வேணும். நாங்கள் யாதவா கோனார சேர்ந்தவங்க. சரி, அதிலேருந்து வந்து பெண் சொல்லுங்கள். ஸ்ரீராம்குமார் சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்கேன். சரி, நான் சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிற பேஸ் ஐடி பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன் எல்லாருக்கூடையும். ஸோ எனக்கு வரப்போகிற பொண்ணும் ஃப்ரெண்ட்லியாக வீட்டை அனுசரித்து எனக்கு எனக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கணும்ன்ட்டு எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் தட சொல்லாத பொண்ணாக இருந்தால் கூட வரும். கண்டிப்பாக, அதான் முக்கியம். ஓகே, ராம்குமார் உங்களுக்கு சிறந்த மனைவி கிடைக்கணும், அருமையான மருமகள் உங்க குடும்பத்துக்கு வரணும். கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. ஸ்ரீராம்குமார், வயது 29, பிஎஸ்சி எம்பிஏ முடித்தவர், லீட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீராம்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் KM Matrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 817641. கல்யாண மாலையில காயத்ரி இவங்களை அறிமுகப்படுத்துறோம். வயது 26, KM Matrimony.com இவங்களது பதிவு எண் 8468 3 5. பிடெக் பண்ணியிருக்கிறாங்க, சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. காயத்ரியின் விருப்பத்திற்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, KM Matrimony.com இவரது பதிவு எண் 8438 3 4 6 7. பிடெக் பண்ணியிருக்கிறாரு, ஹொசூரில் டிப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கார்த்திக் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நடுத்தர வயதின் பெரும் சவால் பொருளாதாரமா குடும்ப பாரமா? நைரோபி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நடுவரின் தீர்ப்பு. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு வந்தார். வரும்போது சம்பாதிக்க தான் வந்தார். பல வருஷம் இங்கே சிரமப்பட்டு மக்களுக்காக போராடினார். போராடி அன்றைக்கு இங்கே இருந்த மற்ற மக்கள், கற்பின மக்கள், இந்திய மக்கள் எல்லாருக்காகவும் சில உரிமைகளை ஜெனரல் ஸ்மத்ஸ்டர் இருந்து போராடி பெற்றார். திரும்பி போகணும், கோகலே கூப்பிட்றாரு. நிறைய பேர் சிஎஃப் ஆண்ட்ரூஸ் எல்லாரும் நீங்கள் திரும்பி இந்தியாவுக்கு போங்க, இந்தியா காத்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. 1914 கடைசியில் 15 அவர் கிளம்பணும். கிளம்பும்போது ஏகப்பட்ட விஷயம், அப்போ அவருக்கு ஏறக்குறைய 45-46 வயசு. இந்த ஊர் மக்கள், தென்னாப்பிரிக்க மக்கள் அவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. 7 தங்க நாணயம், 1 கோல்டு வாட்ச், இது மாதிரி நிறைய பொருட்கள். அதில் ரொம்ப முக்கியமானது 1 தங்க நெக்லஸ். தங்க நெக்லஸை அவங்க மனைவிக்கு கொடுத்தாங்க, கஸ்தூரிபா காந்திக்கு கொடுத்தாங்க. இப்போது வாங்கி வச்ச பிறகு கிளம்பணும். காந்திக்கு இது எதுவுமே நமக்கு உரிமையானது அல்ல, இது மக்களுக்கு உரியது, மக்களிடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். ராத்திரியெல்லாம் பேசுகிறாங்க, கஸ்தூரிபா காந்திக்கிட்ட சொல்கிறாரு, இதை கொடுத்துரு, தென்னாப்பிரிக்காவில் இருக்க இந்திய சங்கத்துக்கு இதை நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம், இது நமக்குரியதல்லன்னு காந்தி சொல்கிறார். அப்போ அந்த அம்மா கேட்ட கேள்வி, நீங்கள் அதெல்லாம் கொடுத்துருங்க, ஆனால் இந்த நெக்லஸ் மட்டும் எனக்கு கொடுத்தது, இதை நான் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதில் ஒரு நியாயம் இருந்தது. இப்போ காந்தி கேட்குறாரு, இது எதுக்கு உனக்கு கொடுத்தாங்க? நான் செஞ்ச பொது சேவைக்கு நீ கூட இருந்தேன்னு தான் கொடுத்தாங்க. இப்போ அந்த அம்மா திருப்பி கேட்குது, உன் கூட நான் இத்தனை வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டனே, அதெல்லாம் சேவை லிஸ்ட்டில் வராதான்னு கேட்குது. நீ பண்ணது மட்டும்தான் சேவையா? இப்படி நாள்தோறும் போய் தெருவில் அடி வாங்கிட்டு வர ஒரு கணவனோடு வாழ்ந்துருக்கேனே, நான் பண்ணது சேவை இல்லையா? உனக்காக ஜெயிலுக்கு போனனே, நான் பண்ணது சேவை இல்லையா? எல்லாத்தையும் விட்டுரு, என் மருமகளுக்காக இது வேணும். இப்போ காந்தி சொல்கிறார், இல்லை, இது உனக்குரியதல்ல, என் சேவையை பாராட்டி மக்கள் கொடுத்தது, அது மக்களுக்குத்தான் போக வேண்டும் என்று திருப்பி கொடுத்தார். இப்படி தலைவர்களால் உருவானதாயா இந்தியா? இந்த மாதிரி தலைவர்களால் உருவானதுதான் இந்தியா. 46 வயசில் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு பொருள் வேண்டாம், அதை திருப்பி கொடு,
எனக்கு இந்த மக்கள் தான் முக்கியம்ன்ற ஒரு நல்ல தலைவர். ஆனால் குடும்ப தலைவனா அவர் சரியா இல்லை, அதானே கரெக்ட் இல்லை? ஏன்னா 7 நகை தான் கொடுத்தாங்களா, ஏன் ஒரு 70 கொடுக்கப்படாதா? அப்படிலாம் கேட்கணும்ல இன்னைக்கு இருக்கிற ஆளுனா. ஓ, 46 இயர்ஸ் 45 இயர்ஸில் நமக்கு இருக்கிற நெருக்கடி, நம்முடைய சிந்தனையும் நம்முடைய வீச்சும் வீட்டில் இருக்கிறவங்களுடைய போக்கும் வித்தியாசப்படுவது தான் நடுத்தர வயதில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம். எதை வேணாலும் கொடுன்னு சிலர் நினைப்பான், ஆணும் நினைப்பான் பெண்ணு நினைப்பான், எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு ஆணும் நினைக்கும் பெண்ணு நினைக்கும். இந்த முரண்கள் பெரிய சிக்கல். பாரதி மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க, அண்ணன் தம்பி உறவுகளில் இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் என்ன ஆகுது சார்? நம்ம அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒன்று நடந்தா உங்கள் வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கூட பிறந்த தம்பி அவர் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறார், உங்கள் வீட்டிலேயும் ஒரு பொண்ணு இருக்குது, அது வயசில் 1 வருஷம் மூத்தது, என்னவோ அதுக்கு அமையலை. இப்போது தம்பிக்கு என்ன நினப்புனா, அங்கே அண்ணன் இருக்கிறாரு, அவர் பொண்ணு இன்னும் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது, நான் நிச்சயம் பண்ணால் அண்ணன் வருத்தப்பட மாட்டார், ஆனால் அந்த பொண்ணு வருத்தப்படும், என் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது அப்படின்னு நினைக்கும். அதனால் எல்லாம் கூடி வர்ற வரைக்கும் இதை கொஞ்சம் சொல்லாமல் இருக்கலாமே, அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் நம்மால் ஊரில் இருக்கிறவங்க விடுவான்றீங்களா? கேட்கலையா? உனக்கு தெரியாதா? தம்பி சொல்லலை, நிச்சயம் பட்டாங்க, இன்னும் பண்ணவே இல்லை சார், தேதி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டான், பெரிய இடம், மாப்பிள்ள ஃபாரினா, நைரோபியில் இருக்கானா, பெரிய கம்பெனியில் ஜிஎம் இருக்கானா, அதான் உன் தம்பி சொல்ல மாட்டார்ல அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கேட்டுட்டு வீட்டுக்கு வர்ற அந்த அண்ணன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவன் எப்படி கனமாக உணர்வான் சொல்லுங்க. அதுக்குள்ளே வீட்டம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் நம்ம ஊரில் என்ன சின்னதாக ஒரு திரியை வச்சுட்டு நசுக்கவா செய்வான், வெடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இல்லை இருப்பா. அது வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த அம்மா அப்படி பார்க்கும், தெரிஞ்சிருச்சா, உடம்பரப்பு உடம்பரப்புன்னு அழுத ஐயா, அவன் படிக்கிறதுக்கு என் நகையை அடகு வச்சு தாயா அவனை காலேஜில் சேர்த்தான். ஒத்த செயினோட நான் 1-6 வருஷம் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன் தெரியுமா, ஒத்த வார்த்தை சொல்லாமல் அந்த பையன் இப்படி செஞ்சுருக்கான் ஐயா. என்னையா நாம் வாழ்ந்தோம்னு அந்த பொண்ணு கதறுகிறாள் இல்லையா, அந்த அண்ணனோட மனைவி, இது கதறும் போது குடும்பம் சுமையாக இருக்குமா அல்லது சுகமாக இருக்குமா? பாரம் இருக்காதா உங்களுக்கு? அது எல்லாத்தையும் விட இது நடந்து 1 வாரம் கழித்து அதே தம்பி இங்கே சொல்ல வருவான், புதுசாக சொல்கிற மாதிரி வருவான், அண்ணே ஒரு ஏற்பாடு நடந்திருக்குனே, இதெல்லாம் முடியட்டும்னு சொல்ல வந்தேன்னு. அவனை எந்த முகத்தோடு நீங்கள் வரவேற்பீங்க? சிரித்த முகமாக வரவேற்கணுமா, வந்தோடனே சண்டைக்கு போகணுமா, இனிமேல் உனக்கு எனக்கு எதுவும் இல்லைடா அத்தனையும் அத்து போச்சுன்னு சொல்லணுமா, இல்லை எதுவுமே தெரியாத மாதிரி, சரி தம்பி அவளுக்கு நடந்தால் என் பிள்ளைக்கு நடக்கும், அவள் என்ன வேற ஆளா, என் பிள்ளை தானேன்னு நடிக்கிறதா? இந்த நெருக்கடிகளெல்லாம் 25 வயசில் கிடையாதுயா, நடுத்தர வயதில்தான் அத்தனை நெருக்கடிகளும் குடும்ப பாரமாக நம் தலையில் வந்து அமர்கிறது. நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாணமாலையில் ஸ்ரீ சிவ சத்யபாமா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பெரியப்பா பாண்டியன், பெரியம்மா காமாட்சி, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க. கார்கா தேவையாளர் செய்வோம் நாங்கள், சரி, எம்இ பவர் சிஸ்டம் படிச்சிருக்காங்க, சரி, வேலைக்கு போகல அவங்க, சரி, அதுக்கேற்ற சமப்படிப்புள்ள வரனா எதிர்பார்க்குறோம். ஓகே, மாஸ்டர்ஸ் பண்ணு பிஜி பண்ண போயினா இருக்கணும், பிஜி போயினா இருக்கலாம், நல்ல வேலையில், நல்ல வேலையில் படித்த வேலையில் இருக்கலாம், நல்ல குணம் உள்ள வரனா இருக்கலாம். சொல்லுங்க பெரியம்மா. எங்கள் தங்க பொண்ணு சார், தங்கைக்கு 2 பொண்ணு, சரி, பெரிய பொண்ணு தான் இவ, சரி, வேலைக்கு போயிட்டு இருந்தால் நாங்கள் பலையன்ஸ் பார்க்கறதுனால வீட்டில் வச்சுருக்கோம், வேலைக்கு போக விருப்பம் உண்டு, வேலைக்கு போ மேரேஜுக்கு அப்புறம், வேலைக்கு போன திருமணத்துக்கு அப்புறம், திருமணத்துக்கு அப்புறம் எங்க செட்டில் ஆகிறாங்களோ. ஆமாங்க சார், ஆமாம், நல்ல பையன் வந்து நல்ல குடும்பப்பாங்கன்னு, அமைதியான குணம், சரி, நல்ல சம படிப்பாக இருந்து வேலையில் இருக்கணும், ப்ரைவேட் செக்டார் அல்லது கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கேரக்டர் உள்ள பையனாக தான் எதிர்பார்க்குறோம் சார். பொண்ணு நல்ல அமைதியான குணம், குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருப்பா, சாஃப்ட் நேச்சர் ரொம்ப, அந்த மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரிமா. சத்யபாமாவுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைப்பாங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சிறந்த மருமகன், நல்ல பிஜி படித்து நல்ல வேலையில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் வந்து கூடிய விதை விதையாக கல்யாணமாலே சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வருவாங்க.
இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஸ்ரீ சிவசக்தி அபாமா, வயது 25, ME பவர் சிஸ்டம் முடித்தவர், சிதம்பரத்தில் வசிப்பவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். சிவசக்தி பாமா பற்றிய விரிவான விவரங்கள் KM Matrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவே 8464. கல்யாண மாலையில் மதன் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. KM Matrimony.com இவரது பதிவு எண் 712116. பிஆர்க் மேலும் எம்ஏ இன்டீரியர் டிசைன் யூகேல பண்ணியிருக்கிறாரு. வெள்ளூரில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. மதன்குமார் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சௌந்தர்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24. KM Matrimony.com இவங்களது பதிவு எண் 842451. பிடிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க. மதுரையில் டாக்டராக இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சௌந்தர்யா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நடுத்தர வயதில் பெரும் சவால், பொருளாதாரமா குடும்ப பாரமா? நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது. மிடில் ஏஜில் யாருக்காவது ஒருத்தருக்கு சுகம் இல்லைன்னா, கணவனுக்கோ மனைவிக்கோ அல்லது வேறு காரணங்கள் ஏதாவது வந்தால், பசங்க ரொம்ப இடைஞ்சல் பண்ணால், படிக்கிற வயசில் பொண்ணு லவ் பண்ணுறேன்னு ஏதாவது ஒன்று மாறி கீறி பண்ணிட்டா என்ன செய்கிறதுன்னு முடியாமல் தவிக்கிறோம்ல. இப்போ ரெண்டு பேர் வேலைக்கு போகிறப்போ திடீர்னு அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்குவோம். இப்போ ரெண்டு பேர் சம்பளத்தை கணக்கு பண்ணி தான் இஎம்ஐ கட்டியிருக்கோம், வாங்கியிருக்கோம். இப்போது என்ன செய்கிறதுன்னு முடிவெடுக்க தடுமாறுகிற ஒரு நிலைமை இருக்குல்ல, வீட்டில் இருக்கிற சுமை, பிள்ளைகள் திடீர்னு தானாக ஒரு, இப்போ பல வீடுகளில் சம்மந்தமே இல்லாத வீட்டில் ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்துடுது அந்த பொண்ணு, சம்மந்தமே இல்லாத வீட்டு பொண்ணை இவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்து இதுதான் என் எதிர்காலம்ன்றான். நம்ம அந்த அம்மாவை பார்க்குறோம், 20 வருஷம் முன்னாடி நான் இப்படி தான் சொன்னேன், ஆனால் இது வெறுங்காலமாக இருக்குது. அவன் இதுதான் எதிர்காலம்ன்றா, டே ஐயா அப்படின்றான். அதெல்லாம் கிடையாது, நீ ஏதாவது முடிச்சா முடியல, நான் பார்த்துக்கிறேன்றான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை, நிறைவாக ஒன்றே ஒன்று. எல்லோரும் சார் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 15 வயசில் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறோமே, காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போய் போகிறானே, பாய் பாய் டாட் அப்படின்றான், இல்லை பாய் மாம்னு. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து அம்மா அப்படி கட்டிக்குவான். போகவே எனக்கு பிடிக்கணுமா, இப்படியே இருக்கணும் போல் இருக்குது, என்னவோ தெரியல, நான் எதுக்கு படிக்கணும், இங்கேயே இருந்துக்கு வா இப்படியெல்லாம் சொல்லுவான். ஆனால் அவன் கிளம்பி போகிறான் பாருங்கள், அதுக்கப்புறம் பெர்மனண்ட்டாக அவன் தள்ளி தான் இருப்பான். நான் சொல்கிறது ரொம்ப உண்மை. அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் கூட வரும்போதே ரிட்டன் டிக்கெட் வாங்கிட்டு தான் வருவான். அப்புறம் இருக்கும்போதே கேம்பஸில் எங்கேயாவது கூட்டு போயிடுறாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகிடுது. இந்த பிள்ளைகள் டீனேஜில் பறக்க ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கு கூடு பழைய கூடாக போகிறது. என்னை கேட்டால் தகப்பனும் தாயும் மட்டுமே இருக்கிற வெறும் கூடாகவே மாறிடுது. நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவன் படிக்கணும், படிக்கத்தான் ஆகணும், மேலே போகணும், ஆனாலும் ரெண்டு பேரும் மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கொடுமை எதுவும் கிடையாதியா? என்ன பேசுவீங்க? அரசியல் பேசுவீங்களா? ஆன்மீகம் பேசுவீங்களா? இல்லை அந்த அம்மா தொடர்ந்து பார்க்குற சீரியலை பற்றி பேசுவீங்களா? இல்லை இன்றைக்கி சமையல் எப்படி இருந்ததுன்னு பேசுவீங்களா? அந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு வந்து சொல்லுது, இன்றைக்கி ரசத்தில் உப்பே இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, சொல்லி என்ன ஆக போகுது, நேற்று நல்லா ஒரு குழம்பு வச்சனே அதை பற்றியும் சொல்லலை. சொன்னால் என்ன செய்ய போகிற நீ? நேற்று நான் சொல்லியிருந்தாலும் இதே ரசம்தான் நீ வச்சிருப்ப. இப்போது வார்த்தைகள் வறண்டு போகிறது வாழ்க்கை வறண்டு போனதன் அடையாளம், மறந்துடாது. எங்கே வாழ்க்கை வறண்டு போகிறதோ அங்கே தான் வார்த்தைகள் வறண்டு போகும். எல்லாம் வறண்டு போய் தோல் சுருங்கினா பரவாயில்லையா, முகம் சுருங்கி போனால் பரவாயில்ல, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி மேக்கப் பண்ணிடலாம். ஆனால் வாழ்க்கையில் உறவுகள் சுருங்கி போனால் நடுத்தர வயதில் ரொம்ப கஷ்டம். என்னென்னா, ரொம்ப வேண்டியவங்க நம்மை விட்டு விலகுவது தான். என் கையை பிடிச்சிக்கிட்டு எங்கள் அப்பா இறந்து போனார். அந்த நேரத்தை என்னால் மறக்கவே முடியாது. சரியாயிடுப்பா, ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு நான் அந்த கையை பிடிச்சி, அவர் சொன்ன கடைசி வார்த்தை என் கையை விட்டுறாதுன்னு சொல்லி அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே சடக்குன்னு உயிர் போயிடுது. அந்த நாள் ஒவ்வொரு விஜயதசமி வரும்போது எனக்கு அந்த காலை 6:30 அப்படியே ஒரு மாதிரி சுருக்கம் நிற்கும். ஏன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியல அந்த நேரம்.
கொண்டு போக கூட முடியல, பக்கத்தில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு அப்படியே போயிடுது. நம்மோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க திடீர்னு இல்லாமல் போகும்போது, இங்கே பட்டிமன்ற மேடைகளில் பாப்பையா சாருக்கு தளபதி அப்படின்னு இருந்த தாக்கு சுப்பிரமணியன் போன வாரம் இறந்து போனார். நான் இந்த நேரத்தில் அவரை சொல்லி ஆகணும். அவரோட நான் 27 வருஷம் பயணம் பண்ணியிருக்கிறேன். நானும் அவரும் ஒரு காஃபி வாங்கி பாதி பாதி சாப்பிடுவோம், ஒரு தோசை வாங்கி பாதி பாதி சாப்பிடுவோம். நாங்கள் உட்காரும்போது எனக்கு எதிர் டேபிளில் எதிர் சீட்டில் தான் உட்காருவார். காஃபின்னு ஆர்டர் பண்ணிட்டு இப்படின்னுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு பாதி உனக்கு பாதின்னு அர்த்தம். கலைமாமணி தமிழக அரசாங்கம் கொடுத்தப்போ இன்னும் அவருக்கு கையில் கொடுக்கலை, அதை அறிவித்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணன்கிட்ட முதல்ல சொன்னேன், பாப்பையா அண்ணன்கிட்ட, அடுத்து தம்பி உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு விருது கிடச்சிருக்குனார். இன்றைக்கி அண்ணன் இல்லைன்னு போது உண்மையிலே வருத்தமாக. வாழ்க்கை இப்படித்தான் எதிர்பாராத சோகங்களை மிடில் ஏஜில் கொண்டு வந்து தருது. இளம் வயதில் இழப்புகள் என்பது நமக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா அதை தாண்டி வாழ்வதற்கான உடல் தெம்பும் திமிரும் தைரியமும் ரத்தமும் இருக்கிறது. மிடில் ஏஜில் மெல்ல மெல்ல எல்லாம் வற்றத் தொடங்குகிற காலத்தில் சின்ன குடும்ப பாரம் கூட பெருசாக தெரிகிறது. பணத்தால் அதை இட்டு நிரப்ப முடியவில்லை என்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோகம், அதுதான் நெருக்கடி என்பதால் என்னை பொறுத்தவரை பணத்தை தேடுவதை விட குடும்ப பாரம்தான், அதை மீட்டு அதை அதில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான், ஒருவரை ஒருவர் விடாமல் பற்றி கொண்டு சிரித்த முகமாக 1000 அவமானங்களையும் தாங்கி குடும்பத் தலைவனாக வாழ்வது இருக்கிறதே, தலைவியாக வாழ்வது இருக்கிறதே, தகப்பனாக மகனாக மாமனாராக அண்ணனாக எல்லாரும் உறவுகளையும் இணைத்து போகிற அந்த நெருக்கடி தான் நடுத்தர வயதின் மிகப்பெரிய சவால். அதை அந்த சவாலை வென்றெடுக்கிற தைரியத்தை பெரியோர்களே, நிச்சயம் பணத்தால் அந்த தைரியத்தை தர முடியாது, பரமேஸ்வரனால் தான் தர முடியும், கடவுள் நினைத்தால் மட்டும்தான் தர முடியும். அது தர வேண்டும் என்று வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போனாலும், விநாயகர் கோயிலுக்கு போனாலும், தண்டாயுதபாணி கோயிலுக்கு போனாலும், எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும், நடுத்தர வயதை நான் நன்றாக கடந்து முதிர் வயதை தொட வேண்டும் என்ற ஒரு தைரியத்தை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி, இத்தனை அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்ப்பரிக்கும் காவிரி ஆரவாரமான ரசிகர்கள், அருமையான விவாதம், அமர்க்களமாய் கருத்தோட்டம், பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் அரங்கனின் ஓர் திருச்சி கல்யாண மாலை நிகழ்ச்சி அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன் யாதவன் பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. கார்த்திக் அனு, கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலைதான்.